கண்ணாயிரம் அந்த நப்பன் சரி. ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் புஷிங் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேற லெவலான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேங்க் புஷிங் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து ஒரு சில ரவுண்டெல்லாம் வந்து தொடர்ந்து தோத்துட்டே வந்து வருவோம். அந்த மாதிரி தோக்குறப்போ எப்படி நம்ம கம்பேக் கொடுத்து அந்த ரவுண்டை வின் பண்ணி நம்ம அந்த மேட்சே வின் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த சீசனுக்கு நம்ம சிஎஸ் ரேங்க் வந்து ரேங்க் புஷிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து போட்டிருப்போம், மாஸ்டர் எப்படி புஷ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு வீடியோ, அதுக்கு ஒரு ரெண்டு வீடியோ, அப்புறம் பிஆருக்கும் புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க மறக்காம நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி உள்ள இருக்க வீடியோஸ் வந்து பாருங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு கேம் பிளேலயும் பாத்தீங்கன்னா, எனிமி டீம் வந்து தொடர்ந்து மூணு ரவுண்ட் வந்து வின் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து கம்பேக் கொடுத்து வந்து விளையாடி இருப்போம். நான் பெருசா கில் அடிக்கலனாலும் டீம் மேட்டுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து வந்து ஆடி இருப்பேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், ஒரு லைக் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு பாருங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஆப்போனன்ட் வந்து ஒரு மூணு ரவுண்ட் வின் பண்ணிட்டாங்க, இப்போ நீங்க வந்து ஜீரோ ரவுண்ட்ல இருக்கீங்க இல்ல ஒரு ரவுண்ட் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாங்குற கன்னு வந்து நீங்க கன்னு வாங்காம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெஸ்ட், அதுக்கப்புறம் க்ளோவால் இதை வந்து நீங்க வந்து வாங்கிக்கணும். ஏன்னா வெஸ்ட் வந்து இப்போ தேர்ட் லெவல் வெஸ்ட் வாங்கிக்கோங்க, அப்புறம் க்ளோவால் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பேலன்ஸ் எவ்வளோ காசு இருக்கோ அதில் வந்து என்ன கன்று கிடைக்குதோ அந்த கன்று வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து ஆப்போனன்ட் டீம் வந்து தொடர்ந்து மூணு ரவுண்ட் வந்து வின் பண்ணியிருப்பானா, அவங்ககிட்ட பயங்கரமாக வந்து லூட் இருக்கும். ஏன்னா அவனுக்கு வெஸ்ட்டு அப்புறம் ஹெல்மெட்டு எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன தான் பயங்கரமான கன்று வாங்கிட்டு போனீங்கனாலும் நீங்கள் எனிமி அடிக்கும்போது வந்து அவன் நல்லாவே வெஸ்ட்டு போட்டிருப்பான், அவன் அடித்து டவுன் பண்ணுறதுக்குள்ளே அவன் உங்களை ரெண்டு அடி வச்சானா நீங்கள் வந்து டவுன் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து வெஸ்ட்டு ஹெல்மெட் எதுவுமே வந்து கிடையாது, உங்ககிட்ட க்ளோவாலும் பார்த்தீங்கன்னா இருக்காது. அதனால தான் அவன் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு க்ளோவால் அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட்டு ஹெல்மெட்டு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹெல்மெட் கூட வாங்குறீங்களோ இல்லையோ வெஸ்ட்டு முக்கியமாக வந்து வாங்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மீதி என்ன காசில் வந்து என்ன மொக்க கன்னாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்லில் பயங்கரமாக வந்து அடிக்கலாம். ஸோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரவுண்டை வந்து கரெக்டாக வந்து கவனித்து வந்து பாருங்கள், இந்த ரவுண்டில் எப்படி நான் வந்து டீம்மேட்டுக்கு சப்போர்ட் பண்ணி ஆடிருப்பேன்னு பாருங்கள். கில்லு வந்து எப்பயுமே முக்கியம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் வந்து பெருசாக வந்து நினைக்காதீங்க. ஏன்னா கில்லோட நீ உங்களுக்கு டீம்மேட்டை சப்போர்ட் பண்ணி எப்படியாச்சும் இந்த மேட்சை வந்து வின் பண்ணணும், அதுதான் வந்து முக்கியம். ஏன்னா நீங்கள் கில்லு கில்லுன்ட்டு நீங்கள் அவசரப்பட்டு மற்ற ரவுண்டு ஏறின மாதிரி இந்த ரவுண்டை வந்து நீங்கள் ஏறி போயிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நாக் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் முக்கியமாக கில்லுன்னு நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஏறாதீங்க. இப்போ பாருங்கள், என் டீம்மேட் வந்து கொஞ்சம் ஏறி வந்து நின்று ஆடிட்டுருக்காரு. ஸோ நான் டீம்மேட்னால் வந்து இது ரேண்டம் பிளேயர் தான், நான் வந்து யாரையும் ஃப்ரெண்டெல்லாம் வந்து கூப்பிட்டு போய் ஆடலை, இது வந்து ரேண்டம் பிளேயர் தான். ஸோ நான் பாருங்கள் இங்கேருந்தே வந்து நான் டீம்மேட்டுக்கு வந்து பேக்கப் கொடுத்து வந்து அடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் அடிச்சு முடிச்சாதான் உங்களால் வந்து ஈஸியாக ரவுண்டு வின் பண்ண முடியும். ஒரு சில ரவுண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டீம்மேட் வந்து க்ளோவால் போட்டு வந்து நிற்கிறாருன்னா எனிமி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் ஆப்போனண்ட்டில் இருப்பானுங்க, டப்பு டப்புனு நம்ம டீம்மேட்டோட க்ளோவால் அடித்து வந்து உடைப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து இந்த எனிமிஸை வந்து அடிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது டைவெர்ட் ஆவாங்க, எனிமி வந்து டைவெர்ட் ஆகி நம்மளை அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம டீம்மேட்டை வந்து காப்பாற்றி வந்து இந்த பக்கம் வந்துடுவார், இல்லை எப்படியாச்சும் தப்பிச்சு வந்து கவர் எடுத்துருவார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன், பேக்கப்னால் நம்ம வந்து பின்னாடி நில்னு அடிக்கிறது மட்டும் நான் பேக்கப்னு சொல்ல, இதிலே வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துருக்கு, அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். மூணாவது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பாயிண்ட் வந்து நான் எல்லா நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரேஞ்ச் கொடுத்து வந்து விளாடணும், முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சமாச்சு ரேஞ்ச் கொடுத்து வந்து விளாட ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஷார்ட் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து எப்படியே டீம்மேட் வந்து ஒரு ரெண்டு மூணு பேராச்சும் தான் வந்து ஏறுவானுங்க. ஸோ அப்படி ஏறும்போது உங்களை தான் வந்து ஈஸியாக வந்து அடித்து முடிப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரெண்டு மூணு க்ளோவால் வச்சுருந்தாலும் உங்களை தான் வந்து ஈஸியாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து ரேஞ்ச் கொடுத்து வந்து விளாடுங்க. அப்போ தான் வந்து இப்போ உங்ககிட்ட எம்பி5 எம்பி5 எது இருக்குதோ உங்களால் ட்ராக் பண்ணி வந்து ஹெட்ஷாட் அடிக்க முடியும். ஸோ ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் இருந்துச்சுன்னா உங்களால் ஹெட்ஷாட் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து டிபிஐ அப்படி இப்படிலாம் வச்சு விளாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா எப்படியோ ஹெட்ஷாட் அடிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து கொஞ்சமாச்சு ரேஞ்ச் கொடுத்தா தான் உங்களால் ஹெட்ஷாட் அடிக்க முடியும், அடுத்தடுத்து வர எனிமையை வந்து சமாளிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்டில் ஏற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தோற்ற ரவுண்டெல்லாம் திரும்ப வின் பண்ணி மேட்சே வந்து போயா போட முடியும். அதுக்கு நீ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் மட்டும்தான் இப்படி பண்ண முடியலாம் கிடையாது, ரேண்டம் பிளேயர்ஸோடய பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேக் கொடுத்து ஈஸியாக வந்து வின் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு மூணு டிப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. ஸோ இந்த லைக் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதனால் தான் வந்து லைக் கேட்குறேன். உங்களுக்கு இஷ்டம் தான் வந்து லைக் கொடுத்துட்டு போங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கான பார்ட் 2 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2 அப்படின்னு வந்து கமெண்ட்டில் போடுங்க. அது மாதிரி இல்லாமல் வேறு எதனா வீடியோ வேணுனாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்காக கண்டிப்பாக வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். மறக்காம உங்கள் மொபைலோட ஃபயர் பட்டன் சைஸ் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க, எல்லாரும் எவ்வளோ ஃபயர் பட்டன் சைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.